நண்பர்களே, கடந்த வாரம் தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பட்ஜெட் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் தமிழ்நாடு அமைதி பூங்கா என்று பேசி கொண்டிருக்கின்ற பொழுது தூத்துக்குடியிலே கிராம நிர்வாக அதிகாரி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது தூத்துக்குடியிலே படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு மறுநாள் இன்னொரு ஊரில் ஒரு விஏஓ அவர்களை ஓட ஓட விரட்டி கொன்றார்கள். சங்கர் இறந்ததற்கு தொழில் போட்டி என்றார்கள். கே நகரில் ரமேஷ் இறந்ததற்கு தொழில் போட்டி என்றார்கள். நான் நேற்றைக்கு நாமக்கல்லில் இருந்தேன். நாமக்கல் இருக்கின்ற பொழுது வேகமாக ஒருவர் பஸ் ஏறினார். ஒரு லெட்டர் கேட்டார், சீட்டு முன்னாள் போடணுட்டு. எதுக்கு தம்பி அப்படின்னு கேட்டார். பல்லு சொத்தவ பல்லா இருக்கனே, பல்லு பிடுங்கிற டாக்டர் பல்வீர் சிங்கு அங்கே ஒரு ஆள் இருக்கிறான், அவங்க போன ஃபீஸ் எல்லாம் வாங்கறது இல்லை, ஒரு 15 பேருக்கு வந்து பல்ல பிடுங்கியிருக்காரு. நண்பர்களே, உலக வரலாறில் காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி ரோட்டுக்கு போடுகின்ற ஜல்லிக்கண்ணை வாயிலே போட்டு கடிக்க சொல்லி பல்லை பிடுங்கிய அவர் பேர் பல்வீர் சிங். அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சே வச்சிருக்காங்க இவன் பல்ல பிடுங்குவான்ட்டு. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. மாண்புமிகு முதல்வர் சட்டப்பேரவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முன்பாக தமிழகம் அமைதி பூங்கா என்று சொல்கின்றார். இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். தம்பி தனசேகர் சொல்லும் போது நெஞ்சிலே சுருக்கென்று குத்துகின்ற அளவிற்கு இருந்தது. எதற்காக பட்டியலின மக்களை அடையாளம் ஐடென்டிஃபை செய்து இந்த கொலைகள் நடக்கிறது என்று சொன்னால், அதனுடைய ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்ற பொறுப்பு ஏற்ற பிறகு அனைத்து சமூக மக்களும், குறிப்பாக பட்டியலின மக்கள் அனைத்து கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பட்டொலி பறக்கிறதை பார்த்த உளவு பிரிவு அதிகாரிகள், எந்த ஜாதிக்கு எதிரான கட்சி என்று நாம் பொய் சொல்லி கட்சியை வளர்த்தோமோ அது பொய்யாகிவிட்டது, அனைத்து தெருக்களிலுமே கொடி பறக்கிறது என்ற உண்மையை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்ற காரணத்தினால் மாநில பொதுச் செயலர் அண்ணன் பொன் பாலகணேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் இன்றைக்கு வரிசையாக அடையாளம் கண்டுபிடித்து இன்றைக்கு இந்த கொலை நடக்கிறது என்பதுதான் உண்மையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் திருப்பியும் நான் தனசேகரை தான் சொல்ல வேண்டும், இதே இடத்தில் விஜயானந்தன் நடத்திய, காளிதாஸ் அண்ணன் நடத்திய கூட்டங்களில் பல கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன். இது இன்றைக்கு புதுசாக புதிதாக நான் எழுப்புகின்ற ஒரு பிரச்சனை அல்ல. தமிழகத்தில் 35 பேர் இருக்கிறார்கள் அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள். அதில் 33, 34, 35 இந்த வரிசையில்தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களைச் சேர்ந்த ஷெட்யூல் காஸ்ட் அந்த அமைச்சர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புரட்டக்கள் என்று சொல்லுகின்ற, யார் வேணாலும் எந்த பதவிக்கு வரலாம், ஆனால் அரசியலில் புரட்டக்கள் ரொம்ப முக்கியம். அதாவது நம்பர் 1, 2, 3, நான் 1 நம்பர் மந்திரி, 2 நம்பர் மந்திரின்னு சொல்லிக் கொள்ளுகிற இந்த நாட்டில் 33 யார்றான்னு கேட்டால், இந்த மலைப்பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்டர். அப்புறம் 34 யார்றான்னா, என்னை விட வயசில் மூத்தவன் கணேச, தொழில் லேபர் மினிஸ்டர். 35 யாருன்னா கயல்விழி. அநேகமாக இன்னைக்குள்ள ஒரு 5-6 பேர் காலி ஆயிடுவாங்க, அது உறுதி. அமைச்சர்கள் மாற்றம் இருக்கிறது, சப்ஜெக்ட் மாற்றம் இருக்கிறது.
இதெல்லாம் டைவர்ஷன் ஆஃப் அட்டென்ஷன், மக்களுடைய திசையை திருப்புவதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற நடத்தப்படுகின்ற ஒரு அநியாயம். இங்கு இருக்கின்ற மற்ற சமுதாய மக்களும் தெரிந்து கொள்வதற்காக கடந்த வாரம் மதிப்பிற்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஆணையை ஏற்று தடாபெரியசாமி அவர்களது தலைமையிலே, அவர் தலைமையிலே நானும் தம்பி நாகராஜும் தம்பி பொன் பாலகணபதி எல்லாம் மதிப்பிற்குரிய மேதக ஆளுநர் அவரை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும். ஏன் பாரதிய ஜனதா கட்சி போய் மனுவை ஆளுநரிடம் வழங்குகிறது என்று பத்திரிகையாளர் தொடர்ந்து எங்களை கேட்கிறார்கள். அதற்கு இதோ பதில். அந்த மனு கொடுக்கின்ற பொழுது கொலை செய்யப்பட்ட சங்கரும் எங்களோடு உடன் இருந்தார். அப்பொழுதுதான் நான் நெருங்கி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. தம்பி நாகராஜ் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த தம்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் 23% மக்கள் வாழ்கின்ற பட்டியலின மக்களினுடைய ஒரு அணியினுடைய பொருளாளர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்போடு நடந்து கொள்கின்ற ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நான் காவல்துறை அதிகாரிகள் இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் கேட்டுக்கொள்வது சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்கா என்று சொல்கின்ற நான் முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். தொழில் போட்டி என்று உங்களால் அதை நம்புகின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும், தம்பி உனக்கு இன்னார் எதிரியாக இருக்கிறார்கள், நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் எங்களுக்கு தகவல் வருகிறது என்று சொல்லுவதற்கு தானே ஐபி இருக்கிறது, உளவு பிரிவு எதற்காக இருக்கிறது, அதையெல்லாம் முன்கூட்டி சொல்லி ஒரு உயிரை காப்பாற்றி இருக்க வேண்டாமா? அதாவது பட்டியலின மக்களில் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் தொழில் போட்டி என்று எல்லா பத்திரிகைக்கும் காவல்துறை நியூஸ் கொடுத்து விடுகிறது. இந்த பல்வீர் சிங் பல்லப்பிடுங்கிறதுக்கு என்ன போட்டி? பல்லப்பிடுங்கிற போட்டியா? இந்தியாவில் எந்த காவல்துறை அதிகாரியாவது பல்ல பிடுங்கியிருக்கிறார்களா? ஆக அந்த அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மனு கொடுத்திருந்தும் இன்னும் இந்த மனு நகரவில்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. தண்டனை கொடுங்கள். மகாநதி படத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஏன்னா சினிமாவை சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது. மகாநதி படத்தில் மகாநதி சங்கரை ஃபஸ்ட்டு சங்கர் வந்து கமலஹாசனை அடிச்சிருவார், மிகவும் கடுமையாக தாக்கிடுவார். அப்போ அந்த ஜெயில் வார்டன் என்னடாங்க அப்படிங்கும்போது பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் கமலஹாசன் திருப்பி சங்கரை போட்டு அடிக்கும்போது முவரையெல்லாம் அடித்து பேத்துருவார் கமலஹாசன். என்னடா நடக்குதுன்னு அதே வார்டன் கேட்கும்போது பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன். நானும் பார்க்குறேங்க டெய்லி பேப்பரில், எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் காலில் கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் எல்லாம் வலிக்கு விழுந்து தான் அந்த மாதிரி ஆகிறான். இது இந்த மெத்தடை ஒரு 15-20 வருஷமாக மகாநதி வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக மகாநதி படத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டான். மகாநதியில் போலீஸ் ஸ்டேஷன்காரங்க தெரிஞ்சுக்கிட்டது பாத்ரூம்த்தில் வலிக்கு விழ செய்கிறது, வலது கையை முறிச்சு விட்டுறது, காலில் வந்து கடப்பாரியால் குத்தி அவனை எழுந்திரிச்சு நடக்க முடியாமல் பண்ணுற கொடுமைகள் எல்லாம் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இவ்வளவுக்கு பிறகும் கிரைம் ரேட்டு கூடி கொண்டிருக்கிறது காவல்துறை நண்பர்களே. நேஷனல் கிரைம் ரேட்டு என்ற ஒரு ஏட்டை நீங்கள் படித்தால், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி என்ற முறையில் ஏதோ குற்றச்சாட்டு போற போக்கில் சொல்லுகிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். ஆனால் உண்மை NCR நேஷனல் கிரைம் ரேட் என்று பார்த்தால், தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகள், செயின் ஸ்னேச்சிங், தனியாக இருக்கும் பெண்களிடம் மூதாட்டியர்களிடம் நகையை பறித்து கொண்டு கொலை செய்கின்ற இது போன்ற கிரைம் ரேட் அதிகமாக போய்கொண்டிருந்து இருக்கிறது என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையிலே பேசினாலும் சரியாக பேச விடுவதில்லை.
அங்கு ஒரு சபாநாயகர் இருக்கிறார், நம்ம பொன் பாலகணபதிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். ஒரே ஒரு தமிழை மட்டும் நான் 2 வருஷமா நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். பொறவு நேரம் தாரேன் அப்படின்னு திருநெல்வேலி தமிழில் சொல்லி யாருக்கு நேரம் சரியில்லை. அதே மாதிரி கரூரில் செந்தில் பாலாஜி வடிவேல் பாசையில் நல்லதாயா தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருந்தது. அவர் வாட்சை பற்றி பேசினார், அவருக்கு நேரம் சரியில்லை, எல்லாம் பற்றிக்கிச்சு. கடந்த 14ஆம் தேதிக்கு பிறகு தோழர்களே தோழியர்களே, கடந்த அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளில் இருந்து தமிழகத்தில் அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலை மாறிவிட்டது. பொறுப்பான முதலமைச்சர், உங்களுடைய நிதியமைச்சர் பேச்சு வந்திருக்கிறதே என்ன சொல்லுகிறது? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எவ்வளவோ விஷயம் இருக்குது பேசுறதுக்கு, இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று தட்டி கழிக்கின்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். தம்பி விஜயானந்த் அவர்கள் சொன்னார்கள், இது கலைக்கப்பட வேண்டிய ஆட்சி என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சி வருகின்ற 24ஆம் ஆண்டு ஒன்றை மட்டும் நாம் இறைவனிடம் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம், ஒரு சங்கரை இழந்தது கடைசியாக இருக்கட்டும். இனி எந்த சங்கர் என்ற சகோதரனும் நாம் இழக்க தயாராக கூடாது. பேலட் பேப்பர் மூலமாக ஓட்டு சாவடி மூலமாக நாம் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதுதான் உங்களிடம் நாங்கள்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு வைக்கின்ற வேண்டுகோள். காரணம், இது ஜனநாயக நாடு. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் 60 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக பணியாற்றுகின்ற பாரதிய ஜனதா கட்சி எந்த மாநில ஆட்சியும் கலைக்கின்ற ஒரு கொள்கை உடைய கட்சி அல்ல. இந்த கட்சிக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் முதல் சிறப்பாக நானெல்லாம் ஏற்றுக்கொண்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைக்காத ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி, வாஜ்பாய் அவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி, அத்வானி போன்ற தலைவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி. ஜனநாயகத்தை நம்பி 13 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து டைரக்டராக பிரதமராக வந்த மாண்புமிகு உலக தலைவர் மோடி தலைமையில் இருக்கின்ற கட்சி. அதனால் திமுக காரர்கள் இதை பலவீனமாக நினைத்து விடாதீர்கள். கேசட் எங்களிடம் இருக்கிறது, ஜி ஸ்கொயர் பிரச்சனை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது இதையெல்லாம் நாங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும். ஜி ஸ்கொயரை பற்றி பொறுப்பான முதலமைச்சரிடம் கேள்வி கேட்டால் பொறுப்பான பதில் இல்லை. எவ்வளவோ பேச வேண்டி இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுவிட்டு இதை ஏன் பேசுகிறீர்கள் என்று பத்திரிகையாளரிடம் வேகமாக முறைக்கிறார். ஜி ஸ்கொயர் இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட் விங் இருக்கிறது, ஐடி இருக்கிறது, இப்படி பல துறைகள் மூலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் பெருமக்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள், முழிக்கிறார்கள். எப்படி வெளியே வருவது? பாரதிய ஜனதா கட்சி இப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்று ஒவ்வொருத்தரும் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் சங்கர் தம்பி சங்கர் அவர்களை மிக புரூட்டல் மர்டர், மிக கொடூரமான ஒரு கொலையை செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களோ இதுவரை வருத்தம் தெரிவிக்கவில்லை, உரிய நடவடிக்கை எடுத்து உண்மையை நாங்கள் இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக மிகவும் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை கொடுங்கள் என்று கேட்கின்ற ஒரு யோகிதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் கொலைக்கு கொலையோ பழிக்கு பழியோ இரத்தத்திற்கு இரத்தமோ என்ற அந்த சித்தாந்தத்தில் வளர்ந்தவர்கள் கிடையாது. இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தனியான சிறப்பு இருக்கிறது. இப்பொழுது கூட நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சராக கேட்டுக்கொள்வதெல்லாம் தொழில் போட்டி என்று சொல்லிக்கொண்டு பிரச்சனையிலிருந்து தப்பிவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான். நாங்கள் இருந்தால் தொழில் போட்டி, மற்றவர்கள் இருந்தால் கொலை. கமிஷன் போடுவீர்கள், தனியாக ஒரு ஆளை போடுவீர்கள், இவ்வளவு அவசரம் மற்றவர்கள் மீது பாசம் காட்டுகின்ற திமுக அரசை நான் கேட்டுவது? எங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் உயிர் என்ன? 1 கோடிக்கு 50 லட்சம் 10 லட்சத்துக்கு அந்த விற்கிறாங்களா யாராவது?
எனவே குறுகிய காலத்தில் நான் பழகிய சங்கரை பார்க்கிறேன், நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அன்றைக்கு செய்தித்தாளில் பார்த்து விட்டு தம்பி நாகராஜன் நான் அழைத்தேன், என்னப்பா நம்பவே முடியலை, நேற்றைக்கு தானே பார்த்தோம் கவர்னர் பங்களாவில் என்று. இந்த கூட்டத்தின் மூலமாக மாண்புமிகு மேதக ஆளுநர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின மக்கள் சார்பாக. ஐயா, உங்களிடம் மனு கொடுத்து விட்டு வந்தோம், மறுநாள் இது போன்ற படுகொலை நடந்துவிட்டது. மாநில உள்துறையிடம் சட்டம் ஒழுங்கு கையிலே இருந்தாலும் கூட சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எங்கள் மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். அந்த சந்தேகத்திலிருந்து விடுபட மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடியுங்கள், இல்லையென்றால் சாக்கு போக்கு சொல்லி இது தொழில் போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி என்று சொல்லி, டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் தி பர்டன் ஆஃப் ப்ரூஃப். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலிருந்து தப்பிவிடாதீர்கள் என்று இந்த மாநில அரசாங்கத்தை கண்டிப்பாக நாங்கள் வேதனையோடு கேட்டுக்கொள்கிறோம், எங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டம் ஒழுங்கு சங்கர் கொலையோடு நின்று விடவில்லை, தினமும் நடக்கிறது, தினமும் நடக்கிறது. ஜாதிக்கு ஒரு நீதி என்று நான் இந்த கட்சியில் சேர்ந்த அன்றைக்கு சொன்னேன், நீங்கள் யாரும் நம்பவில்லை. ஜாதிக்கு ஒரு நீதி, வெவ்வேறு ஜாதி என்றால் வேறு விதமான நடவடிக்கை, இந்த ஜாதி என்று சொன்னால் முடிஞ்சது முடிஞ்சு போச்சுயா பார்த்துக்கலாம்யா அப்படி என்று தட்டி கழிக்கின்ற ஒரு உணர்வோடு இந்த அரசாங்கம் நடைபெறுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இளம் வயது அவருடைய தம்பி, அவருடைய அண்ணன் ஒய்ஃப், தம்பி ஒய்ஃபு இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களும் தங்களுடைய வேதனையை நம்மளோடு கேட்டுக்கொள்கிறார்கள். ஒன்றே ஒன்று நான் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, பழைய பிஜேபி என்று எங்களை நினைத்து விடாதீர்கள். அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பொறுப்பான டைரக்ட் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர், எப்படியெல்லாம் நீங்கள் இந்த வழக்கை மறைத்து தப்புவிக்க பார்ப்பீர்கள் என்று அவருக்கும் தெரியும். அவரோடு கலந்து இது சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் போகவில்லை என்று சொன்னால் தனியாக ஒரு பிரைவேட் வழக்கு தொடர்ந்தாவது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உணர்விலே நாங்கள் இருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொண்டு தனி கமிஷன் போடுங்கள், போட்டி பொறாமை இருந்தால் கண்டுபிடியுங்கள், ஏன் உங்கள் காவல்துறை அதிகாரி சங்கருக்கு தெரிவிக்கவில்லை, இது போன்று சிலர் உங்களை இந்த நிலையில் முடிவெடுத்திருக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள், இல்லையென்றால் அன்றைக்கு பாதுகாப்பாக இருங்கள் என்று ஒரு அட்வைஸ் வந்து சொன்னீர்களா? இட்ஸ் இட் நாட் யுவர் டியூட்டி டு இன்ஃபார்ம் ஆல் தோஸ் திங்ஸ்? இதெல்லாம் சொல்லுவதற்கு உங்களுக்கு கடமை இல்லையா, நேரம் இல்லையா? இதே வேற ஆளுன்னா நீங்க போய் முன்னாடி அவங்க வீட்டில் நின்றுகிட்டு சொல்லாம இருக்கிறீங்களா? ஆக பிஜேபி தொண்டன் ஒருவனுக்கு ஒரு சின்ன தீங்கு நடந்தாலும், நட்டம் வந்தாலும், இழப்பு வந்தாலும் அன்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக தலையிட்டு கர்நாடகாவிலே தேர்தல் பணியிலே இருந்தாலும் கூட பிஜேபி தொண்டன் ஒருவனுக்கு, பட்டியலினத்தை சேர்ந்தவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இதை நடத்த வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்கியதன் பேரிலே இந்த கூட்டம், மாபெரும் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 100% தமிழகத்தில் கெட்டு போய்விட்டது. அவரை கேட்டால் தமிழகம் ஒரு அமைதி பூங்கா என்கிறார். அமைதி பூங்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே முனிசிபல் விட்டுட்டாங்க அவங்க. இன்னைக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை கிராம நிர்வாக அதிகாரிகளுடைய கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தோழர்களே அதிகாரிகள் அதிகமாக தாக்கப்படுகிறார்கள். நான் சொல்லல, பேப்பரை பாருங்க, அதிகாரிகளை கேளுங்க. என்ன திமுக திமிர் பிடித்த திமுக மூக்கவா? இதுக்கு ஒரு எல்லையே கிடையாதா? அதிகாரி செய்யணும்னா மேல அதிகாரிகளுடைய கவனத்தை கொண்டுட்டு போங்க. உங்க இஷ்டத்துக்கு அதிகாரத்தை வளைத்து நெளித்து நீதியிலிருந்து தவறு நியாயமற்றவர்களுக்கு போய் சலுகை செய்வதற்காக கவுன்சிலர் எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. செங்கல் மணல் வாசப்படியில கொட்டுனா போதும் உடனே கவுன்சிலர் என்னை வந்து பாரு, இல்ல நான் எல்லாமே சிஎம்டி, நான் பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டேன்,
பர்மிஷன் எல்லாம் வாங்கியிருப்ப, என்னைய பார்த்தியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நான் திமுகவினுடைய சட்டத்துறையை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி, என்ன ரோட் சைடு பாரதின்னு சொல்றேன் தம்பி, ரோட் சைடு பாரதிங்கிறார், நான் சொல்லலை. அவர் சொல்றாரு, நாங்கள் எம்ஜிஆரை பார்த்தவங்க, ஜெயலலிதாவை பார்த்தவங்க. அதான் நான் திருப்பி சொல்கிறேன், பாரதி அவர்களே, இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கும் சொல்லிக்கொள்வேன், இன்னும் அண்ணாமலையை பார்க்கலையே. பாரத் மாதாக்கு எனவே அண்ணாமலையை பார்க்கணும். நீங்க அண்ணாமலை எவ்வளவு பெரிய அறிவாளி, கூர்மையான அறிவு படைத்தவர். இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க தப்ப முடியாதுங்கிறதுக்காக அவர் எடுக்கிற நடவடிக்கை பாருங்க. கர்நாடகாவில் தேர்தல் நடக்கிறது நண்பர்களே, நான் அரசியல் பேச விரும்பல. 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரி இருக்கின்ற இந்தியாவில் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு தான் தேர்தல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அப்பேற்பட்டவர் தலைமையில் இந்த கட்சி இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசை நாங்கள் கண்டிக்கின்றோம், வற்புறுத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கர் இஸ் நாட் ஏ இண்டிவிஜுவல். சங்கர் என்ற தம்பி ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் தூண்களில் ஒருவராக இருந்தவர் என்ற காரணத்தினால் சங்கரை போல வேற யாருக்கும் இதுபோல் ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய பிரேயர், எங்களுடைய ரிக்வஸ்ட் என்னவென்று சொன்னால், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, தலைவர் அண்ணாமலை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு நல்ல அதிகாரிகளை நியமனம் செய்யுங்கள். யாரோ ஒருத்தர் சும்மா எல்லண்டோ இன்ஸ்பெக்டர் அப்படிலாம் போட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் மறைச்சிருவாங்க. உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கும் தமிழக ஆளுநர் மேதகு ரவி அவர்களினுடைய கவனத்திற்கும் ஈர்க்கின்ற வகையில் இந்த கூட்டம் நடத்துகிறோம் என்பதை எடுத்து சொல்லி, நமது படுகொலை செய்யப்பட்ட சங்கரனுடைய புகழ் ஓங்க வேண்டும். ஒரு சங்கர் இல்லாவிட்டாலும் பல சங்கர்கள் இந்த கட்சியில் உருவாவார்கள். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த வெயில் நேரத்திலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் மகளிரும் சகோதரர்களும் மாவட்ட தலைவர்களும் கலந்து கொண்டதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே வாக்குகளுக்காக மட்டும் பயன்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் முதலில் கழட்டி ஓடிய பட்டியலிடத்தை தான். ஏனென்றால் எந்த தேர்தல் வந்தாலும் சரி, தமிழகத்தில் வேறு மாய வரக்கூடாது என்பதற்காக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மாற்றுக் கட்சிக்கு மேல் ஒரு சாயத்தை பூசி நாங்கள் எல்லாம் பட்டியலினத்துக்கு உறுதியாளர்கள் சொல்லி வாக்குகளை கேட்டு ஆட்சிக்கு வருவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு, எனக்கு பின்னால் அண்ணன் விபி விரிவாக பேசப் போகிறார், ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு துறையும், எந்த ஒரு இலாக்காவையும், எந்த ஒரு முக்கியமான துறையும் பட்டியலினத்துக்கு இதுவரை தந்தது திராவிட முன்னேற்றம் கிடையாது. ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பட்டியலினத்தை அரவணைப்போம் என்று சொல்லி வாக்குகளை வாங்கி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பட்டியலினத்தை தன்னுடைய வேலைக்காரர்களாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாபக்கேடு. ஏன்னா தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறெடுக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலை தலைமையிலே நாங்கள் இன்று ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து பட்டியலினத்தை சார்ந்த நம்முடைய உயிர் சகோதரிகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசானது கூலிப்படைகளை ஏவிவிட்டு தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள். அதுவும் பாரத கட்சியினுடைய கட்சியில் இருக்கின்ற பட்டியலினத்தவர்களை தொடர்ந்து தாக்குவது, தொடர்ந்து அவர்களை கொலை செய்வது என்பது ஒரு வேடிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படையாக உள்ளது. ஆனால் நான் கேட்டுக்கொள்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணா திராவிடம் இருக்கின்ற பட்டியலினத்தவர்களே, இறந்தவர் நம்முடைய உயிர், இறந்தவன் நம்முடைய சகோதரன், இறந்தவன் நம்மன் மண்ணில் பிறந்தவன். நீங்கள் அவனை பட்டியல் என்று பார்க்கக்கூடாது, பாரத கட்சி என்று பார்க்கக்கூடாது. நாளை உங்களுக்கும் இதே நிலையம் நிச்சயம் வரும். அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கைத்தான் பார்க்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ, ஆட்சி கட்சியிலோ ஒரு பட்டியலின் கொலை செய்யப்பட்டால் அதற்கும் எங்கள் அண்ணாமலை குரல் கொடுப்பால் அது நிச்சயம் உண்டு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது.
பட்டியலின மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் வீட்டுக்கு அனுப்பத்தான் போகிறோம். இன்று கூட ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, மாற்று கட்சி எந்த கட்சியிலுமே எந்த தேசத்திலும் எந்த ஒரு நாட்டிலும் பட்டியலினத்தை அரவணைக்கிற எந்த கட்சியும் கிடையாது. பட்டியலினத்தை அரவணைத்து பட்டியலினத்தை ஆதரித்து பட்டியலினத்தை முக்கியம் கூட ஒரே கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய கட்சியுடைய சட்ட திருத்தத்திலே, பாரத கட்சியுடைய அந்த வரையறையிலே, பாரத கட்சியினுடைய அமைப்பு ரீதியான கொள்கையிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அந்த மண்டல் பதவியாக இருந்தாலும் சரி, மாவட்ட பதவியாக இருந்தாலும் சரி, மாநில பதவியாக இருந்தாலும் சரி, தேசிய பதவியாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட பட்டியலில் நம்ம சகோதரன் அந்த அந்த நிர்வாகத்தில் இருந்தால்தான் அந்த நிர்வாகம் பூர்த்தி செய்யப்படும் என்பது எழுதப்பட்ட விதி. எழுதப்படாத விதி கிடையாது, எழுதப்பட்ட விதி. அது பாரதிய கட்சியை மட்டும்தான் முடியும். அன்புசான பெரியவர்களே, மாட்டு கட்சி சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, இன்று இறக்கப்பட்டது பிபிடி சங்கர் கிடையாது. நம்மோடு இருந்து நம்மோடு பணியாற்றி இந்த தேசத்திற்காக வளர்ப்பு தேசத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு டாக்டர் எழுதல முருகனால் ஈர்க்கப்பட்டு வளர்ப்புறத்தினுடைய ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வந்த அந்த சங்கரோடு படுகொலை நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் பாரதிய கட்சியுடைய சாட்டை அடி அண்ணாமலை தலைவர்கள் தொடரும். மீண்டும் ஒரு பட்டியலினத்தை தொட்டால் அண்ணாமலை தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று கூறி வாய்ப்பு நன்றி வணக்கம். பாரத் மாதா கிஜே.